ஒருத்தர் ஈஸியா செய்யக்கூடிய தொழில்கள்ல ஒண்ணுதான் பால் பண்ணி. ஒரு விவசாயிக்கு வருமானம் குறையும் போதெல்லாம் காமதேனு மாதிரி இருந்து கை கொடுப்பது பால் தரும் பசுமாடுகள் தான். பசுக்களின் சாணம் கூட உரமாக நமக்கு வருவாய் தருது. உலக அளவுல பால் உற்பத்தியில இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. இந்தியாவில பால் மற்றும் பால் பொருட்கள் சந்தை மதிப்பு 1,52,000 கோடி ரூபாய். ஆனா நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பால் பொருட்களின் மதிப்பு வெறும் 1,500 கோடி மட்டுமே. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலக சந்தையிலும் நமக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. 10 மாடுகள் வளர்த்தா மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம். இதுல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? லாபகரமான பால் பண்ணை நடத்துறது எப்படி? இதையெல்லாம் யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சரி, இதுக்காக சோசியல் மீடியால போய் ஏதாவது தேடி பார்த்து சில வீடியோக்களை பார்த்து தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நஷ்டமாயிடும். ஏன்னா வீடியோ யார் வேணா போடலாம்ல. சோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தேடல் கவலை உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் ஃப்ரீடம் ஆப் டீம் பல மாதங்கள் ஆராய்ச்சி பண்ணி பல வெற்றிகரமான விவசாயிகள் கூட சேர்ந்து உங்களுக்காக கோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இதுல துபாயில இன்ஜினியரா இருந்து உடுப்பியை சேர்ந்த நாகராஜ் பாய், நோக்கியா நிறுவனத்துல வேலை பார்த்த மைசூரை சேர்ந்த திலீப், மெக்கானிக்கல் இன்ஜினியரான உடுப்பியை சேர்ந்த சைத்தன்யா, சிவில் இன்ஜினியரா வேலை செஞ்ச வருண், பெங்களூரை சேர்ந்த அபிலாஷ், இவங்க எல்லாருமே வந்து பால் பண்ணை வச்சு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராங்க. இவங்க தான் இந்த கோர்ஸ் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை கத்துத்தர போறாங்க. சரி, இந்த கோர்ஸ்ல நான் என்னெல்லாம் கத்துக்க போறேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப பால் பண்ணைக்கு தேவையான மூலதனம் என்ன, இது நம்ம கத்துக்கணும். கால்நடைகள் மற்றும் அவங்களோட ஆரோக்கியம். இப்போ பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொன்னா நில தேவை எவ்வளவு, கால்நடை கொட்டகை, இப்போ கால்நடைக்கு தீவனம் என்ன, தொழில்நுட்பம் பயன்பாடு, பால் உற்பத்தி மற்றும் விநியோக மேலாண்மை, கூடுதல் வர்த்தகம் மற்றும் துணை தயாரிப்புகள், அரசாங்கம் ஏதாவது மானியம் ஆதரவு அது ஏதாவது கொடுக்குதா, பால் தொழில இறங்குறோம் அதுல ஏதாவது சவால்கள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல நம்ம டீடைலா கத்துக்க போறோம். கோர்ஸ முழுமையா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்க போகுது ஃப்ரீடம் ஆப்ல இருந்து. இந்த கோர்ஸ் ஃப்ரீடம் ஆப்ல இப்பவே வாங்குங்க. இந்த கோர்ஸ இப்பவே வாங்குறது மூலமா உங்களுக்கு ஒரு அமேசிங் ஆஃபர் இருக்கு. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆப் மார்க்கெட் பிளேஸ்ல உங்களோட உற்பத்தி பொருளை நீங்க கூடுதல் செலவே இல்லாம வெற்றிகரமான விவசாய தொழில் முனைவோரா இப்பவே மாறுங்க.